மியால் கிராக்கர்ஸ் சாக்லேட் சக்கர் சாக்லேட் மாதிரி பாருங்க நல்ல அழகான ஒரு யானை பொம்மை இருக்கு இதோட தும்பிக்கை இந்த தும்பிக்கையில தான் வந்து இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு இது வந்து போகோ ஷவர் பிளாஸ்டிக் எல்இடி பால் வந்து வெளியே வந்து உழுகும் அதை வச்சு இப்போ கிட்ஸ் பிளே பண்ணலாம் இது வந்து இப்போதான் மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்திருக்கு நீ யாரும் இன்னும் பண்ணலை ஐயாயிரம் வாழை வெடிச்சா சட சடன்னு எப்படி சத்தம் உங்களுக்கு கேட்குதோ அந்த பட்டாசு பேர் யூஎஸ்ஏ இது பேர் ட்ரோனா ஆமாம் இது பேரே ட்ரோன் தான் இதுக்கு பேர் என்ன அது பேர் ட்ரோன் இது காப்பி இது பேஸ்ட் அவ்வளோதான் ஃபோர் கிராஸ் ஃபோர் வீல் ஜல்லிக்கட்டு இருக்கிறதுலே நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சைஸு ஹலோ வால் வெல்கம் டு சேனல் வாகர் நான் உங்கள் தீபன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகாசி சிவகாசியில் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோ பார்த்துருந்தோம் அதோடைய அடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கிராக்கர் ஷாப் பேர் வந்து பார்த்திங்கன்னா மியால் கிராக்கர்ஸ் மியால் கிராக்கர்ஸ் இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகாசி நாராயணபுரமில் இருக்குது அதோடய லொக்கேஷன் லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அவங்களோட வெப்சைட் இருக்குது அப்ளிகேஷன் இருக்குது வாட்ஸ்அப் புக்கிங் இருக்குது ஃபோன் புக்கிங் இருக்குது நிறைய விதத்தில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கிட்ஸ் கலெக்ஷன்லேருந்து நைட் ஷார்ட் ஃபேன்சி ஷார்ட்ஸ்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் இப்போவே வந்து கிராக்கர்ஸை வாங்கி வச்சிங்க அதுதான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா வந்து நாட்கள் நெருங்க நெருங்க ரேட்டும் அதிகமாகவும் அண்டு இன்னொரு பக்கம் வந்து டெலிவரிக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹரிபரியாக இருக்கும் நிறையா கூட்டமாக இருக்கிறதுனால அந்த டிலே ஆகும் ஸோ கண்டிப்பாக போய் சீக்கிரமாக வந்து வாங்கி வச்சிங்க மியால் கிராக்கர்ஸோட பார்ட்னர் மிஸ்டர் சுபாஷ் இருக்கார் ஹலோ சுபாஷ் சார் எப்படி இருக்கீங்க தீபாவளி எப்படி ப்ரிப்பேர் போயிட்டுருக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார் முதல்ல வந்து இந்த பேரை வந்து நீங்கள் கேட்டோன்னே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மியால் அப்படிங்கிறனா என்ன மீனிங் மியாலுக்கு மீனிங் கிஃப்ட் ஆஃப் காட் சார் இதுக்கு கிஃப்ட் ஆஃப் காட் ஆமாம் ஒரு இலக்கிய பேர் இது தமிழ் பேர் தான் தமிழ் பேர் தான் அது எல்லாரும் ஆனால் கேட்பாங்க இது மாதிரி இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஆக்சுவலாக இது வந்து கிஃப்ட் ஆஃப் காட்னு அதுக்கு மீனிங்கு ஓகே ஓகே ஸோ மியால் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தமிழ் பேராக இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ஒரு புது வேர்டு கற்றுக்குறேன் நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக பட்டாசு இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரிட்டைல் அண்ட் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பட்டாசு வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கும் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் எக்ஸப்ட் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ண சில இந்த டெல்லி இது மாதிரி நகரங்கள் தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஹோம் டெலிவரியும் இருக்குது நம்மக்கிட்ட சில லாஜிஸ்டிக்ஸ் கூட நாங்கள் டைப் வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட மூலமாகவும் நாங்கள் டெலிவரியும் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம் கிட்ஸ் கலெக்ஷன்லாம் முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் சக்கர் சாப்பிட்ற பொருள் இல்லை அது பட்டாசு தான் ஆனால் பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது சாக்லேட் சக்கர் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதோடய ஃபங்க்ஷனை பற்றி பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வெடிக் பட்டாசு பேர் வந்து சாக்லேட் சக்கர் இதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா 5 பீஸ் கொண்டது ஒன்று இருக்குது 3 பீஸ் கொண்டது ஒன்று இருக்குது அப்புறம் 2 பீஸ் கொண்டது இருக்குது இதோடய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கிட்ஸ் சாக்லேட் மாதிரியே இருக்கும் நீங்கள் அந்த சாக்லேட் ராப்பர் எண்டில் திரி இருக்கும் இந்த எங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு இப்போ 4-in-1னா இப்போ 4 சக்கரம் வந்து வெளியே விழுகும் அதாவது ஒரு சாக்லேட்டில் வந்து 4 சக்கரம் வந்து வெளியே விழுகும் அதே இது 6-in-1னா 6 சக்கரம் வந்து வெளியே விழுகும் அதே இது 11-in-1னா 11 சக்கரம் வந்து வெளியே விழும் இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான இதனால அது ரொம்ப கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க இது ஸோ இதுதான் வந்து சாக்லேட் சக்கர் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்குது எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குது பட் ஆனால் இது பட்டாசு இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று வந்து நீங்கள் பற்ற வைக்கும்போது இதுக்குள்ளே இருந்து 4 சின்ன சின்ன சக்கரங்களாக வெளியே வந்து சுற்றும் அதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சூப்பர் பிரதர் செமையாக இருக்குது இது பேர் வந்து ஃபன் இது வந்து அப்படியே சாக்லேட் சக்கரோட தம்பின்னு சொல்லலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் இது ஐட்டம் இதில் வந்து 3 சக்கரம் இருக்கும் நம்ம சாக்லேட் சக்கரில் ஸ்டார்டிங் வந்து 4 சக்கரம் வந்து வெளியே விழுவோம் ஸ்டார்டிங் இதே இனிஷியல் இதே இது வந்து 3 சக்கரம் சில பேர் வந்து வாங்க முடியாது அது மாதிரி நிறைய இருக்குது ரேட்டு அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்குள்ள ஐட்டம் தான் இது மாதிரி இது இதுவும் கிட்ஸுக்கு உள்ள ஐட்டம் தான் அதே இது காம்போவாக சேர்ந்து இருக்குது நீங்கள் இதுவும் நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்துன்னு ஒரு வித்தியாசமான குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான ஒரு கிராக்கர் இது என்னன்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட கேட்கலாம் இது பேர் பப்பூர் ஷவர் ப்ரோ இது இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு யானை துதிக்கையிலேருந்து எப்படி தண்ணி வருதோ அது வந்து ஸ்டார் இது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இதோட ஃபங்க்ஷனு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது பார்ப்பாங்க இது ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பார்ட் இருக்குது இது வந்து பேஸ் அண்ட் இதுதான் வந்து இந்த பட்டாசு ஸோ பேஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டாசை இதை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும் இப்படி தான் அதை வெடிக்கணும் பாருங்கள் நல்லா அழகான ஒரு யானை பொம்மை இருக்குது இதோட தும்பிக்கை இந்த தும்பிக்கையில் தான் வந்து இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்குது இங்கே வந்து நீங்கள் அந்த மற்ற அப்போ வச்சியோ இல்லை மற்ற வச்சோ நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணும்போது
இங்கேருந்து ஃபவுண்டைன் மாதிரி வரும். இதுதான் வந்து ஒரு இதோட ஃபங்க்ஷன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ஸ்லாம் ரொம்ப வந்து விரும்பி வந்து வாங்கலாம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற பட்டாசு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அனிமல் ஷவர். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இது. இது நார்மல் ஷவர் மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா அனிமல்ஸோட கார்ட்டூன் நல்லா பண்ணியிருப்பாங்க. பண்ணி அதில் ஷவர் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக போடுறது. இது நைட் கிராக்கர்ஸ். இது ஆக்சுவலாக கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கிறது இந்த கிராக்கர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து போகோ ஷவர். போகோ ஷவர்னா இருக்கிற நம்ம ஃபேவரட்டான சின்சான் இருக்கிற எல்லாம் ஃபேமஸான கேரக்டர் எல்லாம் கேரக்டர் இதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள வச்சு ஷவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கிராக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து எல்இடி பால்லாம் வந்து வெளியே வரும்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் பற்றி பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் பிரதர், இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது என்ன சொல்லுங்கள். இந்த இது பார்த்திங்கன்னா ட்வின் லைட்னிங் பால். இது பேர். இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நியூ அரைவல்னு வந்திருக்கு. கிட்ஸுக்கு வந்து நல்லா பிடிக்கிற ஐட்டம் இது. இது என்ன ஃபங்க்ஷன்னா நீங்கள் இது பற்ற வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷவர் மாதிரி போகும். அந்த ஷவர்லேருந்து ஷவர் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்கை ஷாட்டு மேலே போய் ஒரு ஸ்கை ஷாட்டு வெடிக்கும். வெடிச்சுட்டு அந்த ஸ்கை ஷாட் முடிஞ்ச பிறகு ரெண்டு எல்இடி பால், பிளாஸ்டிக் எல்இடி பால், அதை வச்சு கிட்ஸ் நெக்ஸ்ட் விளையாடக்கூட செய்யலாம். ஸோ அந்த பிளாஸ்டிக் எல்இடி பால் வந்து வெளியே வந்து விழுகும். அதை வச்சு இப்போ கிட்ஸ் ப்ளே பண்ணலாம். இது வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்திருக்கு. இன்னும் யாரும் இன்னும் பண்ணலை. இங்கே தாமு ஃபயர்ஸ் அவங்க பண்ணுறாங்க. இது நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவானது இது. முத முத இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா கடை இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினைப்பீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா சிவகாசியில் எல்லா கிராக்கர் ஷாப்புமே வந்து இந்த சைஸில் இருக்கணும். அதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ். ஏன்னா சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக. ஸோ இந்த சைஸில் தான் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கணும், இவ்வளோ ஸ்டாக் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. லைசன்ஸ்ன்னு எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா மெர்க்குரி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்ஸுக்குள்ள ஐட்டம். இது பார்த்திங்கன்னா நைட் ஐட்டம். மோஸ்ட்லி நம்ம நைட்டு போடும்போது இது பற்ற வச்சிங்கன்னா ஷவர் வரும். ஃபஸ்ட்டு ஷவர் வந்து முடிச்சுட்டு அஞ்சு சக்கரம், அஞ்சு சக்கரம் வந்து முடிஞ்ச பிறகு அஞ்சு சக்கரம் வெளியே வந்து சுத்தம் சல்லுன்னு. ஓ சூப்பர். இது பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் மெர்க்குரி ஃப்ளவர்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் வந்து சிவப்பு கலரில் வரும். ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து லவர் ஃப்ளவர் சொல்லிட்டு இருக்குது. அதுலேயே மூணு ஃப்ளவரும் சொல்லி இருக்குது. ஸோ மூணு வெரைட்டி இருக்குது, மூணு கலர்ஸ் வரும் இதில். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற பட்டாசு என்ன பார்த்திங்கன்னா மேஜிக் பட்டர்ஃப்ளை. இப்போ நார்மல் பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் இது கிடையாது. வந்து இது வந்து மேஜிக் பட்டர்ஃப்ளைனா இந்த பட்டர்ஃப்ளையில் சீரியஸில் வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்குது. அதனால தான் நான் மேஜிக் பட்டர்ஃப்ளைன்னு சொன்னேன். யாரும் வந்து வெறும் நார்மல் பட்டர்ஃப்ளை நினச்சிக்காதீங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நம்ம அந்த ஃப்ளவர் சீரியஸு அதே மாதிரி உள்ள கான்செப்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டைன் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ஷாட்டு, அதுக்கடுத்து அஞ்சு சக்கரம் வந்து வெளியே சுற்றும். இதில் வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்குது இதில் மொத்தம். அதில் வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதில் வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. இது பேர் வந்து மேஜிக் பட்டர்ஃப்ளை ப்ளண்டர். இதிலே பார்த்தீங்கன்னா தண்டர் அப்புறம் இன்னொன்று ஒன்றுனு சொல்லிட்டு இருக்குது. இதோடய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இக்னிட் பண்ணிட்டு அகர்பத்தி வச்சு இக்னிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சைரின் வரும். நார்மல் சைரின் வர மாதிரி சைரின் வரும். எண்ட் ஆஃப் தி சைரின் உங்களுக்கு வந்து மேலே போய் பிளாஸ்ட் ஆகி ஒரு ஸ்கை ஷாட் கிடைக்கும். இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ கோல்டு கலர், சில்வர் கலர் அண்ட் இது வந்து ரெட் கலர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சைரின் கேண்டில். இதோட ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வர கேண்டில் மாதிரி வரும், இன்க்ளூடிங் இது சைரின் சேர்ந்து வரும். இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இது. இது சவுண்டு வரும். ஆமாம், சவுண்டு வரும். அதில் சைரின் விசிலிங் சவுண்டு வரும். வந்துட்டு அதுலேயே வந்து நமக்கு கேண்டிலுக்கு எப்படி நமக்கு ஃப்ளாஷ் ஆகுமோ அது மாதிரியே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்யூட் செட் அவுட்டு. இதில் வந்து ஆறு ஃபவுண்டைன் உள்ளே இருக்கும். ஆறு? ஆமாம், ஆறு ஃபவுண்டைன் இருக்கும். ஒரு திரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு திரி நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கனால போதும், அட் ஏ டைம் ஆறும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு. நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஃப்ளவர் பாட்டை வைக்காமல் ஒரே ஃப்ளவர் பாட்டாக இருக்கும். உள்ள ஆறு இருக்கும். ஸோ ஒரே இடையே பார்த்தா அட் அ டைம் சேம் டைமில் ஒன்றா வெடிக்கும். ஒன்றா இதாகும். மோஸ்ட்லி இது வந்து கல்யாண வீடு அப்புறம் கோயில் திருவிழா தீபாவளி இது எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்லி இது நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கிறது. என்னென்ன கலர் ப்ரதர் இருக்குது? இங்கே நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு. கலர்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலர் மென்ஷன் ஆயிருக்கோ இதுதான் இருக்கும். சிவப்பு, கோல்டு, அப்புறம் ஸ்டார் கிராக்லிங்கு, சில்வரு, அப்புறம் ரெட் அண்ட் க்ரீனு, க்ரீனு, ஆறு கலர் உங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு கிராக்கர் பாருங்கள். பேர் வந்து 500K. ஓகே, 500K சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி 500K அப்படி இந்த பட்டாசு பேர். பட் இதோட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேக்கேஜிங்கே செம்மையாக இருக்குது ப்ரோ. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, என்ன எப்படின்னு சொல்லுங்கள். இது ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி உள்ளதான். ஃபவுண்டைன் வித் கிராக்லிங்னா சொல்லுவாங்க. இதில்
என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வாழை வெடித்தா சட சடன்னு எப்படி சத்தம் உங்களுக்கு கேட்குதோ அதே இது உங்களுக்கு ஃபவுண்டெயினில் வந்து கிராக்லிங் சட சட சடன்னு வெடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து டைமிங் இருக்கும் 5 நிமிஷத்துக்கு வெடிக்கும் சூப்பர் அதோட டைமிங் இதில் இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடு இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மோஸ்ட்லி நல்ல மூவ்மெண்ட் ஆகிற சரக்கு இது வந்து மோஸ்ட்லி நல்ல நார்த் ஐட்டத்துக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆகும் இப்போ நம்ம இப்போ லோக்கலில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு சைட்லேயே இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறாங்க இந்த நம்ம பட்டாசு இதுக்கு கல்யாண வீடுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து இது மாதிரி கேட்குறாங்க ஏன்னா கல்யாண வீட்டுக்குன்னே அவங்க தனியாக இந்த மாதிரி பட்டாசு நிறைய பண்ணுறோம் இது போக கலர் ஸ்மோக்கு இது மாதிரி பண்ணுறோம் அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அது ஸோ அது ஒன்று வந்து வெடித்தாலே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தெருவே கலகலகலன்னு ஒடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் செமையாக இருக்குது இது இந்த பட்டாசு பேர் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏனால் நீங்கள் பாட்டி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வச்சுக்கோங்க பட்டாசு பேர் அப்படி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இந்த பட்டாசோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 5 கலர் ஃபவுண்டெயின் இருக்கும் 1 by 1 உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபங்க்ஷன் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து முடித்த பிறகு அதுக்கடுத்தது சில்வர் வரும் அதுக்கு அடுத்தது வந்து எல்லோ க்ரீன் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கலர் போல் உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டனில் வரும் இதுவும் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐட்டம் என்ன பார்த்திங்கன்னா மேஜிக் பீகாக் நம்மக்கிட்ட பீகாக்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஜிக் பீகாக் இந்த பீகாக்கில் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 முகம் இருக்கும் பார்த்திங்கன்னா 1, 2, 3 முகம் இருக்கும் நீங்கள் அதில் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்டு க்ரீனு அப்புறம் இந்த ஒயிட்டு இசாந்த மாணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் வந்து எப்படி டான்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ மழை காலத்தில் அது மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்திங்கன்னா 5 முகம் இந்த 5 முகத்தில் பார்த்திங்கன்னா பீகாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது வெறும் கோல்டு மட்டும் இருக்குது அப்புறம் சில்வர் மட்டும் இருக்குது இது மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்மக்கிட்ட ஒரு 4 வெரைட்டி இருக்குது நீங்கள் இது வந்து 5 முகம் வச்சு வரோம் இதில் நமக்கு வந்து இதில் நம்ம ஏற்கனவே இது இந்த மேஜிக் பீகாக்கில் 3 முகம் வச்சு வரோம் இதில் வந்து 5 முகம் வச்சு வரும் இப்போ கிட்ஸ் கலெக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேன்சி அண்ட் நைட் ஷாட் ஸோ பிரதர் வந்து இப்போ நம்ம ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பார்க்கலாம் இப்போதைக்கு எல்லோரும் 4G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஆனால் முத முதல்ல பட்டாசு நாங்கள் வந்து 5G கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5G கோல்டுன்னு சொல்லுவாங்க இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உள்ள 2 பீஸ் இருக்கும் அதில் வந்து உள்ள நார்மல் ஷவர் மாதிரி பார்க்க கொஞ்சம் பீகாக்கில் வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் ஒரு பைப்பில் என்ன ஃபங்க்ஷன் வருதோ அது மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இதில் இருக்கும் இது நைட் வெடிக்கிற ஃபங்க்ஷனு புதுசாக இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்க ஃபங்க்ஷனு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ட்ரோன் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ட்ரோன் ஆமாம் இது பேரே ட்ரோன் தான் இதுக்கு பேர் என்ன அது பேர் ட்ரோன் இது காப்பி இது பேஸ்ட் அவ்வளோதான் வித்தியாசம் பட்டாசு பிரதர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் கான்செப்ட் தான் இதில் பற்ற வச்சிங்கன்னா கீழே அந்த மாடிக்கு மேலே போகும் இது போயிட்டு கீழே விழுந்துடும் அதுதான் இதோட ஃபங்க்ஷன் விழுந்துடும் நம்ம கீழே விழுந்துடும் கீழே விழுந்துடும் கீழே விழாது ஆமாம் அதுதான் டிஃப்ரென்ஸ் ட்ரோன் வாங்க ஆசைப்படுறாங்க ஃபஸ்ட்டு இதில் வாங்கி இதில் வாங்கி ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி போகுது எப்படி ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரிஜினல் ட்ரோன் வாங்கிக்கலாம் ஓகே இதுக்குள்ளே வந்து 5 பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ப்ரோக் சொன்ன மாதிரி அவர் ட்ரோன் வாங்கிக்கோங்க முடிஞ்சு ஃபங்க்ஷன் எப்படி ப்ரோ உள்ள எவ்வளோ ஹைட்டுக்கு போகும் எப்படி பிடிக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த மாணிக்கு ஒரு 10 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு தான் போகும் அதுக்கு மேலே போகாது சும்மா நார்மலாக ஆமாம் இதில் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்து பேப்பர் வச்சுருக்குறோம் நீங்கள் அதுபடியே நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் மாற்றி வச்சுட்டிங்கன்னா பக்கத்து வீட்டு குடிசைக்கு போயிடும் அதனால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்க ஓகே ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வைங்க அடுத்த பட்டாசு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த பார்க்க போக பட்டாசு என்ன பார்த்தீங்கன்னா 4x4 wheel இதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு லைக் ட்ரோன் மாதிரியே இதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்துருக்குது இது இதோட ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சக்கரத்தில் நீங்கள் சக்கரம் பற்ற வச்சிங்கன்னா சுத்தம் அந்த சக்கரத்துலேருந்து உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஸ்பார்க் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அதோடய ஃபங்க்ஷன் இதுதான் இது இதில் வந்து 5 பீஸ் இருக்கும் இதில் ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய பட்டாசு பேர் வந்து காக்டெயில் ஓகே இது பாருங்கள் இதோட ஃபங்க்ஷன் வந்து பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்லுங்கள் ஃபவுண்டைன் மாதிரி ஓகே ஃபவுண்டைன் மாதிரி ஓகே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் இதில் இருக்கும் பாக்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் இருக்கும் இதில் எங்கே திரி இருக்குன்னு நீங்கள் தேட வேண்டாம் இதிலே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம் ஸ்பார்க் ஹியர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதில் பற்ற வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்து நான் பார்க்க போகிறது கலர் ஸ்மோக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பட்டாசுன்னு சொல்ல முடியாது இது வந்து என்ன சொல்லலாம் இது பேர் என்ன சொல்லலாம் கலர் ஃபாகு கலர் ஸ்மோக்னு சொல்லலாம் நம்ம ஆனால் விரும்பி ரொம்ப 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 நல்லாயிருக்கும் வெடிக்கிறதுக்கு ஐ மீன் இது வந்து இது வெடிக்கிறதுனே சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு முடிஞ்சால் வந்து நம்ம இதோடைய வெளியில் போய் ஷார்ட் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் படத்துலலாம் பார்ப்போம்ல ஹோலியிலலாம் வந்து விளையாடுவாங்களா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மோக் இது பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள 5 பீஸ் இருக்கும் 5 வேறு வேறு கலரு
பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிங்கன்னா அப்படியே ஹோலி போக மாதிரி கலரில் உங்களுக்கு போகும். மோஸ்ட்லி வந்து தீபாவளிக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு இருக்கிறாங்கள ஸ்டூடியோஸ் இவங்க எல்லாம் வந்து அவங்க கேண்டிடேட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லோரும் ஜாலியாக வந்து வெளியே நம்ம டூருக்கு போகும்போது அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்லாம் வச்சு எடுக்கிறதுக்காக இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவும். ரேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்கும். இது ஸ்டார்டிங் வந்து ஒரு 180 தான் வரும் இது இப்போதைக்கு. ஓகே. கிளாஷ் ஆஃப் கிளான் இதெல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் விளையாடிருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. இது இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 4-in-1. இதில் என்ன 4-in-1னா என்னென்ன ஃபங்க்ஷன் வரும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டைன் வரும், அதே ஃபவுண்டைன் செகண்ட் வந்து கிராக்லிங்காக மாதிரி வரும், அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட் வரும், அடுத்த ஃபோர்த்து வந்து அதே ஸ்கை ஷாட் வந்து ஒரு கிராக்லிங் எஃபெக்டில் வந்து வரும். அதோட 4 ஃபங்க்ஷன் சேர்ந்த மணிக்கு ஒரு பீஸு தான் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பலே பலே ஃபவுண்டைன். பலே பலே ஃபவுண்டைன்னா இப்போ நம்ம பார்க்குற நார்மல் ஃபவுண்டைன் மாதிரி தான், கலரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். பிரமிட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து உள்ள பாக்ஸ் பேக்கிங்லாம் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நைட் யூஸ் பண்ணுற கிராக்கரு, இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நைட்டு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது நம்ம வந்து ஸ்கை ஷாட்ஸு. ஸ்கை ஷாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30, 60, 120, 240, 520 வரைக்கும் இருக்குது. பிரதர் இதை பற்றி சொல்லுவார், சொல்லுங்கள் பிரதர். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 30 ஷாட்ஸு. 30 ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி கலரு. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஷார்ட் ஐட்டமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மல்டி கலரில் தான் வருது. 30லேருந்து தான் எல்லோரும் மல்டி கலர் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 ஷர்ட் வந்து 300 ருபீஸ்லேருந்து நாங்கள் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 300 ருபீஸ்லேருந்து இருக்குது. சூப்பர் ப்ரோ. ஃப்யூச்சரில் மேபி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது வந்து 30 ஷர்ட் வந்து 300 வருது. இப்போ 60 ஷர்ட் வந்து 600 வருது. 120 வந்து 1200 நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மார்க்கெட்டில். அது போக நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் எத்தனை ஷார்ட் வச்சு கேட்டிருந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியும் கொடுக்குறோம். இப்போ 520 வரைக்கும் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஷார்ட் வேணும் அது மாதிரி, அதுக்கு மேலாம் இவ்வளோ 1000 பண்ணிங்களா வரும், 1000 மேலே கேட்டால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் தனியாக பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இது வரைக்கும் பண்ணி கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆமாம், இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி இதுக்கு தான் அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது ஆர்டர்னு பேரில் நாங்கள் வந்து அது தனியாக அது பண்ணி கொடுப்போம் நாங்கள். சூப்பர் ப்ரோ, சூப்பர். செட் அவுட்டு, செட் அவுட் வந்து மோஸ்ட்லி எங்கே பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு போடுவாங்க. கோயில் திருவிழாக்கு இது மாதிரி, கல்யாண வீட்டுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க. நம்மக்கிட்ட அந்த செட் அவுட் இருக்குது. இது வந்து இது 36 ஷாட்டு கொண்ட செட் அவுட்டு, 2-inch பைப்பு. இது பார்த்தீங்கன்னா டைமிங் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும். அது இதுவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கோயில் திருவிழாக்கு இது மாதிரி பட்டாசு வெடிக்கணும் இது மாதிரி சொன்னாங்கன்னா ஆர்டர் போட்டாங்கன்னா நாங்களே வந்து வெடித்து கொடுத்துட்டும் போயிடுவோம் நாங்கள். அடுத்து ஃப்ளவர் பால்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளவர் பால்ஸ்லேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சொல்லுங்கள் பிரதர். இப்போ நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்கனா ஃப்ளவர் பாட்லேயே மினி ஜுவல்ஸ் சொல்லிட்டு வருது. இது வந்து நார்மல் ஃப்ளவர் பாட்டு மாதிரி கூம்பு மாதிரிலாம் இருக்காது. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நான் காமிக்கிறேன். ஓகே, பார்த்தேன். மண் சட்டி வந்து அப்படியே பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். சூப்பர். இதாக இருக்கிறதே வந்து மினிமம் சைஸு. இதுக்கு இன்னும் இது இதோட பெரிய சைஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ளவர் பாட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளவர் பாட்டு மாதிரி மத்தாப்பு சாட்டை இது மாதிரி ஐட்டத்தை வச்சு நீங்கள் பற்ற வைக்கலாம். இதில் பற்ற வைக்கிறது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வைக்கிற ஒட்டியிருக்க இடத்துல வந்து நீங்கள் பற்ற வைக்கணும். வேற எங்கேயும் பற்ற வைக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நீங்கள் பற்ற வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளவர் பாட்டு எப்படி இருக்குதோ அதோட நல்ல ஃபோர்ஸாக உங்களுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி இதை நைட்டு தான் எல்லோரும் போடுவாங்க. அது மாதிரி கோயில் ஃபங்க்ஷனுக்கு இது நல்லா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது. இப்போதைக்கு ஃப்ளவர் பாட்டில் அடுத்த நல்ல பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்சிங் ஃப்ளவர் பாட்டு. இது வந்து 2 கலரில் வரும், சிவப்பு பச்சை இந்த 2 கலரில் வரும். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இது பெருசு, நல்லா வெயிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு தூக்கவே நான் கொஞ்சம் பாக்ஸே வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும். இதுவும் வந்து நார்மலாக எப்போ மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி தீபாவளி சீசனுக்கு இது மாதிரி வெடிக்கிறது. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டாசு பார்த்திங்கன்னா டே சவுண்டு கிராக்கர்ஸு. பகல் நேரத்தில் வெடிக்கிற பட்டாசை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா குருவிலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ குருவி பார்த்திங்கன்னா இதான் இருக்குது. திருப்பி லட்சுமி இருக்குது, மூணேகால் 3.5 லட்சுமி நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து இதே இது நமக்கு சைஸ் வந்து சைஸ் வாக்கில் எக்ஸ்ட்ரா பெருசு பெரிய சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னென்ன பார்த்தோம்னா இப்போதைக்கு இது வந்து கும்கி, நம்ம 4 டீலக்ஸுக்கு அடுத்த உள்ள இது. இது பார்த்திங்கன்னா டீலக்ஸை விட சத்தமும் பேப்பரும் அதிகமாக சதுரம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாகுபலி. பாகுபலி சீரியஸே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், கும்கியோட அடுத்த சைஸ். இது பார்த்திங்கன்னா சுத்து பேப்பர் சுத்தும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு. இருக்கிறதுலே நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய சைஸு சிங்கிள் சவுண்ட் கிராக்கர் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு. இது வந்து பாகுபலி போட நல்லா பெருசு, சுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சுத்தாக இருக்கும், பேப்பர் நல்லா நிறைய சிதறும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாழா. நம்மக்கிட்ட வாழா வந்து 100 வாழாலேருந்து 20,000 வாழா வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. 20,000 வாழா வந்து ஆன் டிமாண்ட் ஸ்டாக்கு, நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். அப் டு இப்போதைக்கு வந்து 10,000 வரைக்கும் எங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 100 வாழா, இது 200 வாழா, 300 வாழா, 600 வாழாவும் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி கஸ்டமர் ரொம்ப வாங்குறது வந்து ஆன் டிமாண்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த 1,000 வாழா. இந்த 1,000 வாழா வந்து நம்ம வந்து 199 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போவும் இதே ரேட் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது, இதே ரேட் தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். நம்ம 3,500 மேலே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த 1,000 வாழா வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். நாங்கள் மேலே வந்து 2,000 வாழா இருக்குது, அதுக்கடுத்தது 5,000 வாழா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10,000 வாழா இருக்குது. 10,000 வாழா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் இந்த கல்யாண வீடு அப்புறம் கோயில் ஃபங்க்ஷனு இதுக்கெலாம் வந்து நல்லா விரும்பி போடுற இது வந்து இந்த 10,000 வாழா. இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு நல்லா வெடிக்கும், பேப்பர்லாம் நல்லா சில்லு சில்லாக சிதறும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் மாதிரி சில்லு வந்து நல்ல பெரிய சில்லாக இருக்கும் உங்களுக்கு, சத்தமும் உங்களுக்கு நல்லா பயங்கரமாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு இப்போ கொஞ்சம் புதுசுது, நல்ல சத்தம் அதிகமாக இருக்கிறனால நல்ல டீனேஜ் பசங்களாம் நல்லா வந்து வாங்கி வெடிக்கிறாங்க. இது ஃபேன்சி ரகம். இந்த ஃபேன்சி ரகத்தில் வந்து 4-inch pipe இது, 2 piece கொண்டது இது. இது பார்த்திங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஹைட்டு அதிகமாக போகிறது பார்த்திங்கன்னா 4-inch 4.5 இந்த பைப்பு தான் உங்களுக்கு ஹைட் அதிகமாக போகும். இதுவும் அதே ஃபங்க்ஷனு தான், ஹைட்டு உங்களுக்கு நல்லா போகும். கலரு சிவப்பு பச்சை 2 கலரில் வந்து உங்களுக்கு வெடிக்கும். ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு 2 piece இருக்கும். இது உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு. இது 2-inch pipe. இந்த 2-inch pipeலேயே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 5 வெரைட்டி இருக்குது. இந்த 5 வெரைட்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வாங்குறது ஒரு ரேட் இருக்கும், நீங்கள் காம்போவாக நம்மக்கிட்ட இருக்குது. 5 பீஸ் சேர்ந்த மாதிரிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் குறையும், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பேக்கேஜ் சேவராக இருக்கும் உங்களுக்கு. இது அது வந்து காம்போன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம சைட்டில் வந்து போட்டிருக்குறோம், நீங்கள் அதை பார்த்து காம்போ இதில் போய் போனீங்கன்னா அது பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மேஜிக் வைப்பு. இந்த மேஜிக் வைப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நைட்டு வெடிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 வாழா எப்படி வெடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபயர் பண்ணிங்கன்னா கிராக்லிங் டப்பு டப்பு டப்புன்னு உங்களுக்கு வெடிக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கு டைமிங் வந்து 2 நிமிஷம் டைமிங் வரும், அது கீழே வரவே வராது, 2 நிமிஷம் ஷோரிட்டியாக அதுக்கு டைமிங் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அணுகுண்டு. அணுகுண்டுலே வந்து இது வந்து நல்லா இருக்கிறதுலே பெரிய சைஸு, 7 ப்ளே பாம்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே நல்ல பெருசு, சத்தம் வந்து காது கிழியும் அந்தளவுக்கு சத்தம் பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபு. இப்போ நார்மலாக இருக்கிற 3 ஓட இதில் வந்து மிஷின் 3 இருக்குது. ஸோ இது 10 வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து வந்தால் கூட உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். மிஷின் 3 இருக்கிறனால சாதா 3 இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெடிச்சிடும். ஸோ இங்கே மிஷின் 3 இருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் இருக்கும் அது பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சத்தம் பயங்கரமாக இருக்கும், நிறைய பேர் டீனேஜர்ஸ்னால நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் புக்கிங்கில் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், வெப்சைட் வச்சுருக்காங்க, வெப்சைட்டில் பண்ணலாம். வெப்சைட்டோட நேம் வந்து கீழே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் மூலமாக பண்ணலாம். இதை பற்றி பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் பிரதர், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? நம்மக்கிட்ட வந்து டைரெக்டும் இருக்குது, ஆன்லைன் பர்ச்சேஸு, அப்புறம் மொபைல் ஆப் மூலமாகவும் இருக்குது. இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சென்னை கிராக்கர் சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டு, நீங்கள் அது மூலமாக போய் நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே எல்லாமே இருக்கும், ப்ராடக்ட் நேமு எல்லாமே இப்போ இமேஜ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு மொபைலில் யூஸ் பண்ணும்போது ஆப் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நமக்கு ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பும் இருக்குது, நீங்கள் அது மூலமாகவும் நம்ம ஆப்பை நம்ம இங்கே பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரேட்டு வந்து என்ன எந்த அளவுக்கு குறைச்சி எங்களால் தர முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம்.
குவாலிட்டியாகவும் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ சூப்பர், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீ தீபாவளிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் வீட்டுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து விரும்புவாங்க. ஸோ நம்பிக்கையாக வந்து வாங்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ சீ இன் அனதர் வ்ளாக் கைஸ், டாடா அட்வான்ஸ், ஹாப்பி தீபாவளி.